உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேப் நம்பர் ஒன் நூப் சேனல். சிந்தவெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அடுத்த டைமண்ட் ட்ரைவலு, மிஸ்ட்ரி ஷாப் வருது, அடுத்து புது வெப் இவெண்ட் வேறு லெவலில் ஒன்று வருது, அடுத்து புது அமோனேட்டட் செவன் ஸ்கின்னு, அடுத்து ஆகு கன்னு ஸ்கின்னு எல்லாமே வரப்போகுது. அதனால் வீடியோவை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எம்னா கஷ்டப்பட்டு ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ போட்டோம்னா அதில் எல்லோரும் 1 நிமிஷத்தை பார்த்துட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிருந்தீங்க. நான் கண்டிப்பாக வயிறு இருந்து சொல்கிறேன், எவ்வளோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்கலாம், அவனுக்கு வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் 50% தாண்டா விழும், வாய் கூட குளறுதுடா, அவங்கள திட்ட கூட முடியலடா. ஃபுல்லாக பாருங்கள், தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். வேறு லெவலில் மாசம் நிறைய இது வருது. அடுத்து அந்த டைமண்ட் ராயல் ட்ரெஸ்ஸு, இப்போ வந்து மேல் ட்ரெஸ் வந்திருக்கு, அதுக்கு ஃபீமேல் ட்ரெஸ் வரும். அடுத்து வெப்மன் ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. மிஸ்ட்ரி ஷாப்போட பண்டில் வந்து சூப்பராக இருக்குது. எல்லா இதுக்கும் மிஸ்ட்ரி ஷாப் போடுவாங்க. நம்ம இதுக்கு எலைட் பாஸும் அதில் இருக்குது, எல்லா இதுலேயும் எலைட் பாஸ் இருக்கும். இந்த நம்ம சிறருக்கு எலைட் பாஸ் வரும்னு பார்த்திங்கன்னா வரும்னு ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா எல்லா சிறருக்கும் எலைட் பாஸ் தராங்க, நம்மளுக்கு வந்து எலைட் பாஸ் தரல. இந்த வாட்டர் பேராசூட்டு, அந்த சர்ஃப் போர்டு, அந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டை தள்ளி விட்டுருதானோ நம்மளுக்கு மட்டும். ஆனால் அந்த வெப் இவெண்ட்டு எல்லோரும் கண்டிப்பாக எடுத்துருங்க. ஏன்னா வெப் இவெண்ட் ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து அமோனேட்டட் செவன் இருக்கலாம், ஷார்ட்கன் ஸ்கின்னு வருது. ஷார்ட்கன் ஸ்கின்னு டப்பு டப்புன்னு எனிமிலாம் அந்த ப்ளூ கலர் ஸ்கின்னு மாதிரியே ஒரு ஸ்கின் வருது. அந்த ஸ்கின்னை வச்சு துள்ளி துள்ளி அடிச்சுட்டு போயிருந்தானவா, இதான் அந்த ஸ்கின்னு. அதாட்டு நார்மலாக இப்போ அமோனேட்டட் செவனுக்கு வந்து பவரை குறைச்சிட்டாங்க. உண்மையாலே ஸ்கின் இல்லாமல் அடித்தா அடிக்கவே முடியல, ஒரு 4 அடி 5 அடி அடித்தா தான் சாவுதான். இந்த இது வந்து தீம் பாக்ஸு, இதுவும் இன்னொரு ஆக் இருக்குமே, இதே மாதிரி ஆக் இருக்கும். இது வந்து விண்டர் தீம் பாக்ஸ்னு ஏதோ ஒன்று கொண்டு வராங்க. வேறு லெவலில் தான் இருக்குது இந்த ரெண்டுமே. இதில் வந்து அதாட்டு இப்போ நம்ம ஸ்டோரில் போய் 40 டைமண்ட் கொடுத்து ஒரு டப்பா வாங்குவோம், அதில் தான் இது வருது. இதில் வந்து ஏதாட்டும் ஒரே ஒரு பவர் மட்டும் ப்ளஸில் இருக்கும். டேமேஜாக இருக்கலாம், அக்யூரஸியாக இருக்கலாம், ரேட் ஆஃப் ஃபேராக இருக்கலாம். ஸ்கின் இல்லாதவங்க இதை வாங்கி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும் இந்த இது. அடுத்து வந்து டாப் அப் இவெண்ட் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து இந்த டாப் அப் இவெண்ட்டு இன்றைக்கே வந்திருக்கணும், இன்றைக்கி வரல. ஆம்னா இன்னும் நிறைய ஈவெண்ட்டு கொண்டு வரதுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ராக்கி பெட் வந்து வேறு லெவலான பெட்டு. நீங்கள் இப்போ ஹலாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி வரதுக்கு ஒரு 1/2 செகண்ட் ஆகுதுன்னா இது 10 செகண்டில் திருப்பி ஹலாக் இது பண்ணிடும். எவ்வளோ ஹலாக் வேணாலும் போடலாம். இந்த பெட்டு ஒரு டைமுக்கு நம்மளுக்கு டாப் அப் இவெண்ட்டில் வரும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது, அவ்வளோ நல்ல ஒன்றுலாம் கிடையாது ஃப்ரீ ஃபயர். அடுத்து அந்த வெப் இவெண்ட்டோட பண்டிலை பார்த்துடலாம். வெப் இவெண்ட்டோட பண்டில் இது தாங்க வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெப் இவெண்ட் பண்டில்லாம் திருப்பி வரவே வராது. வெப் இவெண்ட் பண்டில் நம்ம விளாண்டு எடுக்கணும். இப்போ நம்ம எடுத்தோம்ல போயான்ட்டு ஒரு ஃபீமேல் பண்டில் எடுத்தோம், பின்னாடி போய் அப்படின்னு ட்ரக் வரும்ல, அந்த மாதிரி வெப் இவெண்ட்டில் வரும். வெப் இவெண்ட்டில் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மாசாக தான் இருக்கும். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வெப் இவெண்ட்டில் வந்தால் நான் கண்டிப்பாக எடுக்காமல் விட மாட்டேன். ஏன்னா இந்த ட்ரெஸ் பண்டிலோட அந்த ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கேப்பாக இருக்கட்டும், அந்த சிக்ஸ் பேக்ஸ் இதாக இருக்கட்டும் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து என்னடா இப்போது ஒரு புது கேரக்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே, அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அது ஒரு ஈவெண்ட்டெல்லாம் வந்திருக்கு. இது ரஷ்யன் சர்வரில் நம்மளுக்கு கண்டிப்பாக டைமண்டை கறியாக்கிற மாதிரி தான் வரும். ஃபேடர் ட்ரையலில் வரலாம். இதுக்கு வந்து வேறு லெவல் கேரக்டர். இது 3 பவர். மேலேருந்து கீழே விழுந்திங்கன்னா உங்களுக்கு ஃபேக்ட்ரி மேலேருந்து கீழே விழுந்தால் நமக்கு 10 தான் இருக்கும், இதில் 140 இருக்கும். அடுத்து ரீகாயில் தடுக்கும், அந்த புல்லட் வந்து சதறவே சதறாது. இன்னொரு பவர் வந்து என்னென்னு தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். புல்லட் இந்த கேரக்டர் யூஸ் பண்ணிங்கன்னா சதறவே சதறாது. 3 கேரக்டர் உள்ள ஃபஸ்ட்டு இல்லை யாருக்குமே ஒரு கே கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து இது சரி அதை விட்டுரும். இது வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க டைமண்ட் ராயலோட ஃபீமேல் பண்டில் தான் இது. இது வந்து என்ன கேட்டாலும் ஒர்த்தாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக தான் ஒர்த்தாக இருக்குது. இப்போ வந்த டைமண்ட் ராயல் பண்டில் வேறு லெவல் ஒர்த்து. நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். உண்மையிலே மாசாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கோட் மாதிரி இருக்க ஷர்ட்டாக இருக்கட்டும், இது ஓரளவுக்கு பரவாயில்ல. வந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, திருப்பி இதெல்லாம் வராது. அடுத்து மேஜிக் கியூப்பில் கொடுத்து நம்மளை கேவலப்படுத்துவானுவேன். இதுதான் அந்த மிஸ்ட்ரி ஷாப்போட ட்ரெஸ்ஸு. மிஸ்ட்ரி ஷாப் 11.0 எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதம் கடைசியில் வரும். போன தடவை வந்து ஃபுட் ட்ரக் தான் வரல, ஆனால் இது கண்டிப்பாக வரும். அதனால் வந்ததுன்னா இந்த ஈவெண்ட்டை வந்து யாரும் விட்டுறாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க வேறு லெவலில் தான் இருக்குது. இது வந்து மிஸ்ட்ரி ஷாப்புக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா என்ன தெரிஞ்சு என்ன பொறுத்தளவில் இது வந்து ஒர்த்து தான். வேறு லெவலில் தான் இருக்குது இந்த பண்டில். பண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்தால் விட்டுறாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தேன், இவனுக்குமே 90%லாம் விழவே விழாது. இதோட ஃபீமேல் பண்டில் 50% 60% தாண்டா விழும், அது என் சாவன்டா. இது ஃபீமேல் பண்டில்.
மேல் பண்டலும் நல்லாயிருக்கு, ஃபீமேல் பண்டலும் நல்லாயிருக்கு. ஃபீமேல் பண்டல் மேல் பண்டலோட கொஞ்சம் டவுனாக இருக்குது, ஆனால் மேல் பண்டல் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஷாப்லாம் வந்தால் விட்டுறாதீங்க, அடுத்து திருப்பி வராது நம்மளுக்கு. மிஸ்ட்ரி ஷாப்லாம் முன்னாடி வேறு லெவலில், முந்தைய காலத்துலலாம் மிஸ்ட்ரி ஷாப்பா அப்படின்ட்டு வாய பழக்கிற மாதிரி இருந்தது, இப்போ அது ரொம்ப கேவலமாக போயிட்டு. ஏன்னா மித்த சர்வருக்குலாம் மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்களா, லைட் பாஸ் இருக்குது, இதில் 75% விழுந்திருக்கு. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை தொட்டு உள்ள, அதனால தான் எனக்கு 75% விழுந்திருக்கு. முன்னாடி வந்து மிஸ்ட்ரி ஷாப் வந்து வேறு லெவலில் இருந்தது, அதாட்டி எல்லா சர்வருக்குமே இருந்தது. இப்போ நம்ம சர்வருக்கு மட்டும்தான் யான்னு தெரில. அதிகமாக நம்ம தான் டாப்அப் பண்ணுதோம், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து எலைட் பாஸே கண்ணில் காமிக்கலை. இனி எலைட் பாஸ் கொண்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், பாய்.